ஜெயமோகன் ஒரு அருமையான கதை எழுதினார். நான் படிக்க வேண்டிய கதை அறம் என்கிற கதை. ஒரு ஏழை எழுத்தாளனை பற்றியது. இது உண்மையிலே நடந்தது தான் அவர் கதையை எழுதினார். எல்லா கதையிலும் ஒரு 99% புனைவு இருந்தால் ஒரு 1% யாருக்கோ நடந்த ஒரு விஷயம் அதில் இருக்கும். அந்த கதையினுடைய ருசியே அந்த 1% தான் இருக்குது. அறம் என்று ஜெயமோகன் எழுதின கதையை உங்களில் பலர் படித்திருக்கக்கூடும். எம் வி வெங்கட்ராம் என்ற எழுத்தாளருடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை ஜெயமோகன் எழுதினார். எழுத்தாளருடைய பெயரை ஜெயமோகன் குறிப்பிடவில்லை. என்னன்னாக்கா, இது நடப்பது 1950 அதனால் அதோடு நீங்கள் பொருத்தி பார்த்தா தான் இந்த கதை புரியும், இல்லாட்டா புரியாது. எம் வி வெங்கட்ராம் வந்து அந்த சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்தவர். பட்டுத்தறி நெசவு செய்கிற அந்த நெசவாளர் குடும்பம் அவர். ஒரு கட்டத்தில் நெசவு தொழில் படுத்து போய்விட்டது. இது நமக்கு எல்லாருக்கும் புரியும். உழவு தொழில் படுத்தா மாதிரி நெசவு தொழிலும் படுத்து போன ஒரு சமூகம் நம்முடைய சமூகம். நெசவு தொழில் முழுவதுமாக படுத்து போய்விட்டது. கையில் காலன காசு இல்லை, 4 பிள்ளைகள் கிட்டத்தட்ட நடுத்தெருவுக்கு வந்துட்டார். அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் எழுதுறது தான். ஏன்னா அந்த காலத்தில் கும்பகோணத்தில் இருக்கார். அந்த கால கும்பகோணமும் எழுத்தாளர்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. தீஜானிகிராமன்லேருந்து, மௌனியிலேருந்து, கரிச்சான் குஞ்சிலேருந்து, கூப்பா ராஜகோபாலிலேருந்து அத்தனை எழுத்தாளர்களும் வாழுகிற ஒரு சமூகம் அது. இவர் எழுதுறாரு. ஒரு பதிப்பாளர்கிட்ட இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பதிப்பாளர் சொல்கிறது, பாருப்பா இப்போ தான் சுதந்திரம் கிடச்சிருக்கு, ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து புத்தகம்லாம் வைக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. நாட்டுக்குழைத்த நல்லவர்கள்ன்ற சீரீஸில் வரணும். அசோகரை பற்றி, அக்பரை பற்றி, சி வி ராமனை பற்றி 100 புஸ்தகம் எழுதணும். எழுதுறியான்னு கேட்குறாரு. இவர் சரின்னு ஒத்துக்கிட்டார். 100 புஸ்தகம் எவ்வளோ நாளில் சார் வேணும்? 1 வருஷத்தில் சார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1 வருஷத்தில் 100 புஸ்தகம் அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு புக்கு எழுதணும். இப்போ மாதிரி லேப்டாப் கிடையாது, உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கிடையாது, கட் பேஸ்ட் கிடையாது. அங்கேருந்து அப்படியே ரெஃபரன்ஸை பார்த்து இங்கே சொருகிறது நடக்காது. எழுதணும், கை ஒடிய எழுதுறாரு. லைப்ரரிக்கு போய் ரெஃபரன்ஸ் வாங்கி வீட்டில் ராத்திரிலாம் எழுதி அவர் சொல்கிறார். எழுதி எழுதி ராத்திரியில் கை வந்து மெதுவடை மாதிரி வீங்கிருமா. அவரோட பையனையும் பொண்ணையும் வச்சு எழுத வைப்பாராம். காலையில் போய் ப்ரெஸ்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இந்த வாழ்க்கையை 1 வருஷம் வாழ்ந்து 100 புத்தகங்களை எழுதிட்டார். என்னென்னா, 1 புஸ்தகத்துக்கு இவ்வளவுன்னு பேச்சு, மொத்தமாக 5000 ரூபாய். 100 புஸ்தகம் எழுதுறதுக்கு 5000 ரூபாய். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்தந்த புக்கு எழுதிடணும்னா காசு வாங்கிக்க மாட்டார். அப்படி ஒரு வழக்கமே கிடையாது அப்போ. ஏன்னா மொத்தமாக காசு வந்து செலவழிஞ்சிடும்னு பயம். உங்கள்கிட்டே இருக்கட்டும், உங்கள்கிட்டே இருக்கட்டும்னு பதிப்பாளர்கிட்ட சொல்லிவிட்டு அப்பப்போ கைக்கு வேணுங்கிறது 50 ரூபாய், 70 ரூபாய், 100 ரூபாய் வாங்கியிருக்காரு. இன்னும் 3000 ரூபாய் பாக்கி இருக்குது பதிப்பாளரிடம். பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டார். ஏன்னா கொஞ்சம் ஓரளவு பணம் இருக்குதுன்ன உடனே 3000 ரூபாயில் கல்யாணம் பண்ணிடலாம். 1950களில் ஏன்னா இப்போ மாதிரி தட்டு வச்சு பிச்சை போடுறதெல்லாம் அப்போ கிடையாது இல்லை. அதனால் 3000 ரூபாய் இருக்குன்றதில் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டார். பதிப்பாளர்கிட்ட போய் 3000 ரூபாய் பாக்கி முதலாளி. அவர் 3000 ரூபாவை மொத்தமாக இதுவரை அவர் வாழ்க்கையில் யாருக்கும் கொடுத்ததில்லை அவர். அதனால் அவர் சொல்கிறாரு, 700 ரூபாய் தான் கணக்கு. இதை பார், கணக்கு வச்சுருக்கேன் பார், 700 தான், ஓடிப்போ கொன்றுவேன்றார் முதலாளி. 3000 ரூபாய் கொடுக்கணும் நீங்கள். நான் 100 புக்கு எழுதியிருக்கேன். 100 புக்கு எழுதினா, 100 புக்கு எழுதினா என்னடா 3000 ரூபாய் கேட்குற மானம் இல்லை உனக்கு? உன் வீட்டில் ஓலை பொங்கினதே என்னால் தானே? இவ்வளோ பணம் கேட்குறியா நீ? அவ்வளோ பெரிய ஆளான்னு கன்னத்தில் அடித்து எழுத்தாளர் அவமானம் பற்றி வெளியில் அனுப்பிச்சிட்டார் பதிப்பாளர். ராத்திரி முழுக்க எழுத்தாளர் வெளியிலே நின்றுருக்காரு. அவர் காதில் கொயின்னு ஒரு சத்தம் வருது. என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டுக்கு போய் சொல்ல முடியாது, தற்கொலை பண்ணிப்பாங்க வீட்டில் எல்லோரும். பைத்தியம் பிடிச்சிட்ற மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு வேகம் அவருக்கு, படப்படப்படப்படன்னு போனார். பதிப்பாளரனுடைய வீட்டுக்கு போயிட்டார். வீட்டில் ஆச்சி இருக்காங்க, நல்ல 4 ஆள் சைஸுக்கு இருப்பாள். நெத்தியில் இவ்வளவு பெரிய குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு ஆச்சு. பக்கத்து வீட்டு குழந்தைக்கு இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்கா. இவர் போய் சொல்கிறாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உங்கள் வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன புலவரே என்ன சொல்கிறீங்க? அவளுக்கு எழுத படிக்க தெரியாது. என்ன புலவரே என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா நீங்கள் வாழ்ந்துருவீங்களா? உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா? புலவனுடைய சாபம் பலிக்கும் அப்படின்ட்டு அவருக்கு சன்னதம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. என் நாக்கில் கலைமகள் இருக்கா தெரியுமா? சரஸ்வதி இருக்கா? நான் சொன்னால் பலிச்சிடும். உடனே ஒரு பேப்பரை எடுத்து ஒரு வெண்பாவை எழுதி அந்த இட்லியாலே அதை அவங்க வீட்டு கதவில் ஒட்டிட்டு வந்துட்டார். நண்பர்களே, நம்முடைய சமூகத்தில் இப்படி ஒரு வழக்கம் உண்டு, அறம் பாடுவது என்று அதற்கு பேர். மனம் எரிந்து ஒரு புலவனோ ஒரு கலைஞனோ அறம் பாடினால் அது நடந்துவிடும்.
அதனால தான் படித்தவர்களை ஏமாற்றக்கூடாதுன்னு இந்த சமூகத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. ரெண்டு பேருக்கு தகராறு வந்தால் ஏய் நீ படித்தவன் நீ சொல்லுன்னு கேட்பான். படித்தவன் மீது அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு படித்தவர்களுக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க என்ன பண்ணாங்க அது தனி, அதை நான் அப்புறமா வரேன் அதுக்கு. ஆனால் இவர் புலவர், நான் அறம் பாடிடுவேன்னு சொன்ன சொல்லி அதை எழுதி ஒட்டிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் போய் வாட்சை விற்று நல்ல மூக்கு முட்டை குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கார். யார்? புலவர். கிட்டத்தட்ட தேவதாஸ் மாதிரி விழுந்து கிடக்கிறார் தெருவில். ஏன்னா கல்யாணம் நடக்காது, எப்படி எல்லோரும் தற்கொலை பண்ணிப்பாங்கன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த ஆட்சி என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே எந்திரிச்சு நேர கடைக்கு போய் தன்னுடைய கணவர்கிட்ட புலவனுக்கு பணம் பாக்கி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுக்கலைன்னா கொடுக்குற மட்டும் இந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி சித்திரை மாதம் தார் ரோட்டில் நடு ரோட்டில் உட்காந்துருக்கு அந்த ஆட்சி. அவர் பதிப்பாளர் வந்து பதறிப்போனார், தாய் நான் கொடுத்துட்றேன், ரெண்டு நாளில் கொடுத்துட்றேன், நீ வீட்டுக்கு போ, இப்போவே கொடு, நான் வீட்டுக்கு போகமாட்டேன். இவர் போகிறாரு, பேங்க்கில் பணம் இல்லை, கடன் வாங்குறாரு, அங்கே இங்கே திரிஞ்சு 3000 ரூபாவை எடுத்து புலவர் வீட்டுக்கு போகிறார். புலவரில் நம்மால் தான் குடிச்சிட்டு கிடக்கிறாரு. வீட்டுக்கு போய் கல்யாணத்தை நடத்துங்கன்னு அவருடைய எம்வி வெங்கட்ராமனுடைய மனைவிட்ட பணத்தை கொடுத்துட்டு தெருவுக்கு ஓடி வராரு. துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு, தாய் நான் பணத்தை கொடுத்துட்டேன் எந்திரு, அவள் அப்படியே உட்காந்துருக்கா. அந்த காட்சியை யோசிச்சு பாருங்கள், சித்திர மாதத்து வெயில், கும்பகோண தெரு, தார் உருகி ஓடுகிற வெயிலில் அவள் உட்கார்ந்திருக்கிறாள். எதற்காக? தன்னுடைய கணவன் அறம் தவறிவிடக்கூடாது என்பதற்காக. நான் பணத்தை கொடுத்துட்டேன்னு எந்திரிக்கிறா, எந்திரிக்க முடியல, ஏன்னா 4 மணி நேரமாக அந்த கொதிக்கிற ரோட்டில் உட்காந்துருக்கா. அப்படியே அவளை சேர்த்து எழுப்புறாங்க. அவள் எழுந்த போது பாவடையும் புடவையும் தாரோடு ஒட்டி கொண்டு அவளுடைய கால் சதையே அங்கே அப்படியே ஒட்டிகிட்டு இருந்துருக்கு. பிரித்து எடுத்து அவளை வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. நம்முடைய வீடுகளில் பெண்கள் குறிப்பாக கணவர்களும் பிள்ளைகளும் இந்த அறத்தோடு தான் இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் நம் சமூகத்தில் அறம் இந்த அளவு பிழைப்பட்டு போயிருக்காது. அதற்கு பிறகு அந்த கதை எப்படி முடியும் என்றால், கல்யாணம் பண்ணிட்டார், பணம் வந்துருச்சு இல்லை, கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஆட்சிட்ட போய் நன்றி சொல்ல போகிறார். அந்த ஆட்சி சொல்லுது, புலவரே எங்கள் வீட்டு வாசலில் நின்று நீங்கள் கண்ணீர் விட்டீங்க. லக்ஷ்மி வருவா போவா, சரஸ்வதி 7 ஜென்மத்துக்கு 1 தடவை தான் வருவா. சரஸ்வதியினுடைய கடாட்சம் இந்த வீட்டுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எழுதின பாட்டை நீங்களே மாற்றி இன்னொரு பாட்டு எனக்கு எழுதி கொடுங்கன்னு அவர் கேட்குறார். அவர் இன்னொரு வெண்பா எழுதுகிறார், எழுதி நோட்டில் எழுதி அதை கொடுக்குறார். அதை ரெண்டு கையும் குவித்து அவள் வாங்கிக்கிட்டு, என் பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க புலவரேன்னு அவள் சொல்கிறாள். பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எம் வி வெங்கட்ராமன் வீட்டுக்கு போவதோடு கதை முடிகிறது. ஆனால் நம்முடைய குடும்பங்களில் அறம் இருந்தது. வீட்டிலே இருக்கிற ஆண்கள் யாரையும் ஏமாற்றிவிடக்கூடாது என்பதை கழுகு போல கண்காணித்த பெண்கள் இருந்தார்கள். அதுவரை இந்த சமூகத்தில் அறம் இருந்தது. வீடுகளில் அறம் இருந்தால்தான் சமூகத்தில் அறம் இருக்கும்.